தமிழ் விதை நேர்களுக்கு வணக்கம் ஷார்ட்டா கொஞ்சம் செய்திகள் முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் பொக்ஷம் தமிழ் விதை விழிப்பும் விதைப்பும் நம்மளாம் சேர்ந்து என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கலாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம் இப்போ இனிஷியலாக நம்ம ரெண்டு விஷயத்தை தொடங்கியிருக்கோம் அந்த ரெண்டு விஷயத்துக்கும் தேவையானது தமிழ் புக்ஷம் மொபைல் அப்ளிகேஷன் தான் அந்த மொபைல் அப்ளிகேஷனை பிளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆப் ஸ்டோரில் அவைலபிள் கிடையாது அப்லோட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் பட் ரொம்ப ரிஜெக்ட் வந்துட்டு இருக்கிறதுனால இப்போதைக்கே ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு மட்டும் அதை யூஸ் பண்ண முடியும் ஸோ என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளட்டு அதாவது யாருக்காவது ப்ளட்டு வேணும் இல்லாட்டி அவங்களுக்கு பிளட் டொனேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வஸ்ட் வந்துச்சுன்னா அந்த ரெக்வஸ்ட் பல மாவட்டங்களில் பகிரப்பட்டு அந்த மாவட்டங்கள் வழியாக இருக்கக்கூடிய தன்னார்வல் வழியாக வாலண்டியர்ஸ் வழியாக நம்ம அந்த பிளட்டை கரெக்டான நபர்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற முதல் சிஸ்டமேட்டிக்கா லைவா ட்ராக் பண்ணலாம் இந்த பிளட்டுக்கு ரெக்கவர்மெண்ட் முடிஞ்சிருச்சா இல்லை அப்படிங்கிறதுலாம் ஸோ அது முதல் விஷயமாக சேர்ந்திருக்கும் கீழே அதுக்கான நம்பர் இருக்குது ஹெல்ப்லைன் நம்பர் தான் அதை வந்து ஒரு கால் சென்டர் நம்பராக நீங்கள் நினைக்கலாம் யாருக்காவது ரத்தம் தேவைப்படுகிறது என்றால் உடனடியாக அந்த நம்பருக்கு கூப்பிடுங்க கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க உறுதிப்படுத்திய பிறகு வெரிஃபை செஞ்ச பிறகு அந்த ரிக்வஸ்ட் தமிழ் போக்சம் ஆப்ளிகேஷனில் பகிரப்படும் உலக இருக்கும் பல மனிதர்களுக்கும் அதாவது இதே மாதிரி தன்னார்வர்கள் இல்லாட்டி ட்ரஸ்ட் இது எல்லாத்துக்குமே பகிரப்பட்டு சரியான நபர்களுக்கு அந்த உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிற முதல் முயற்சி முயற்சி அடுத்த முயற்சி அப்படின்னு சொல்லும்போது அதே நம்ம தமிழ் தமிழ்ல கொஞ்சம் கோர்சஸ் இப்போதைக்கு அதாவது கிளாஸஸ் எதுவுமே இல்லாதனால வேஸ்ட்ல இருந்து எந்த மாதிரியான பொருட்கள் கிரியேட் பண்றது இல்லாட்டி அக்ரலிக் பெயிண்டிங் என்ன இல்லாட்டி பெயிண்டிங் டெக்னிக்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரியான கோர்ஸ் யாழ் ஆர்ட் அகாடமிக்கு வழியாக நாம் செய்ய போகிறோம் இதன் பிறகு ஸ்கூல்லாம் தொடங்கிட்டாங்க அப்படின்னா நீட் கோச்சிங் வர எல்லாமே ஃப்ரீயா கொடுக்கணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ஆம்பிஷன் இருக்கு நடக்கும் அப்படிங்கிறது தெரியல பட் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுடன் தமிழ் பட்சம் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்க நியூஸ் ரீட் பண்ணலாம் அதே நேரத்தில் டிராப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு செட்டிங்ஸ் போங்க செட்டிங்ஸ் டேப் போங்க அதில் நிறைய விஷயங்கள் இருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அதில் பகிரப்படும் அந்த மாதிரியான முதல் விஷயத்தை நம்ம சொல்லிட்டோம் இன்று முதல் நாம் டி டிபி ட்ரூப்ஸ் அப்படின்னு சொல்லி அறியப்படும் நீங்க நம்ம சேனல் எங்க பார்த்தாலும் டிபி ட்ரூப்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கலாம் நம்ம டிபி ஸ்குவாடும் கிடையாது டிபி கேங்கும் கிடையாது ஸோ அடுத்த செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக முக்கியமான செய்தியாக கருதப்படுவது மியான்மர் தான் மியான்மரில் இப்போ இந்தியாவுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை வந்திருக்கு எப்போ இந்தியா நீ என்ன செய் இந்த ஏஷியன் நாடுகள் கூட சேர்ந்து இந்தியாவும் சேர்ந்து இந்த மியான்மர் பிரச்சனையை ஓச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான பலவிதமான ஒரு செய்திகள் அந்த செய்தியின் அடிப்படையில் இந்தியா கொஞ்சம் மும்முரமாக ஈடுபட்டு இந்த பிரச்சனையை ஓய்த்து விட்டார்கள் என்றால் நிச்சயமாக இந்தியாவுக்கும் கொஞ்சம் நல்ல பேர் கிடைக்கும் சீனாவினுடைய மூக்கையும் கொஞ்சமாக உடைக்கலாம் சீனாவினுடைய அந்த ஆதிக்கத்தையும் குறைக்கலாம் இந்திய அரசாங்கம் இங்கே பலவிதமான பிரச்சனை உள்நாட்டிலே நிறைய பிரச்சனை இருக்குது கொரோனா பிரச்சனை இருக்குது இல்லை பல விதமான புயல் பிரச்சனை இருக்குது அதுக்கு பிறகு நிறைய அரசியல் பிரச்சனைகள் இருக்குது இது எல்லாத்துக்கும் நடுவில் இந்த மியான்மர் பிரச்சனையும் பார்ப்பார்களா என்கிற ஒரு கேள்வி எழும்புகிறது பார்க்கலாம் காலம் பதில் சொல்லட்டும் யுகே இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ் மிக முக்கியமான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க இந்த வைரஸ் இருக்குல்ல இந்த வைரஸ் உஹான் வைரஸ் இல்லை உஹான்லேருந்து வந்த வைரஸ் அந்த வைரஸ் உஹான் லேப்லேருந்தே லீக் ஆகிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் இது அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ் சொன்னாங்க நிறைய சீனாவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் அமெரிக்காவுக்கு தப்பிக்கு போன நிறைய லேப் டெக்னீஷியன்ஸ் இல்லாட்டி அந்த தலைவர்கள் எல்லாருமே சொன்னாங்க இப்போ யூகே இன்டெலிஜென்ஸும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏதோ விதமான உண்மை இருக்குது ஆனா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அங்கே ட்ராவல்லாம் போனாங்களே இப்போ உகானுக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டு அங்கே எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லும்போது அதே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு பல நாடுகள் இப்போ ப்ரெஷர் கொடுக்குறாங்க கோடெல்லாம் அழிச்சிட்டு முதல்ல இருந்தே நீங்க என்ன செய்யுங்க இந்த வைரஸ் எங்கேருந்து தோன்றியது அப்படிங்கிற ஒரு விசாரணையை தொடங்குங்கள் ஏன்னா பல உலக நாடுகளுக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கிறது பல நபர்களுடைய உயிரை கொஞ்சிருக்கிறது பலருடைய வேலை வாய்ப்பு பறிக்கப்பட்டிருக்கிறது ப பலருடைய எதிர்காலம் இங்கே பறிக்கப்பட்டிருக்கிறது இதுக்கெல்லாம் காரணம் இந்த வைரஸ் நேச்சுரலாக எவால்வ் ஆயிருந்தா ஓகே தான் ஆனால் ஆர்டிஃபிஷியலாக இதை கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை என்பது கொடுக்கப்பட வேண்டும் நீங்களும் நானும் இந்த வைரஸால் பாதிப்படைஞ்சிருக்கோம் ஸோ இதை பற்றியான அதிகப்படியான நியூஸ் இங்கே வரும்போது எல்லாம் நம்ம சொல்வதற்கு காரணம் இதை யாராவது செஞ்சுருந்தாங்கன்னா அவங்க அதுக்கான தக்க தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே அடுத்து தான் இன்னைக்கு ஃப்ளோரிடாவில் நடந்த மிக பெரிய ஒரு துப்பாக்கிச்சூடு தான் எஸ்யூவி காரில் மூன்று பேர் வந்து இறங்குறாங்க மூன்று பேர் திடீர்னு ஒரு ஹால்ல இருக்கிற நிறைய மனிதர்களை பார்த்து துப்பாக்கி வச்சு சொல்கிறாங்க அமெரிக்காவில் இந்த துப்பாக்கி சூடு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனாலும் அதில் இரண்டு மனிதர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பத்துக்கும் அதிகமான நபர்களுக்கு கடுமையான காயங்கள் ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி வரும்போது துப்பாக்கி கலாச்சாரம் தயவு செய்து இந்திய நாட்டுக்குள் அனுமதிக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு எச்சரிக்கை மணி இப்போது நமக்கு ஒழித்துக் கொண்டே இருப்பதற்கான காரணம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் பல உலக நாடுகளில் நடைபெற்று வருவதை நாம் ஒரு எச்சரிக்கையாக பார்க்கலாம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வேறொரு அறிவிப்பையும் கொடுத்திருக்காங்க நீங்களா சிகரெட் ஸ்மோக் பண்ற

ஐம்பது சதவீதம் கொரோனா வைரஸ் உங்களை அட்டாக் பண்ணி நீங்கள் இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ சிகரெட் ஸ்மோக் பண்ணுறவங்க ஆல்கோஹால் கன்சியூம் பண்ணுறவங்க கொஞ்சமாக யோசித்து செய்யுங்க இந்த மாதிரி நேரத்தில் இந்த பேண்டமிக் இல்லாட்டி இந்த கொரோனா வைரஸ் இதெல்லாம் போன பிறகு நீங்கள் இதெல்லாம் ஸ்மோக் பண்ணிக்கோங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க அதுவே உங்களுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப பெரிய பிரச்சினை ஏற்படுத்தும் இந்த மாதிரி நேரத்தில் மறுபடியும் உங்களுடைய நுரையீரலை பாதிப்படைய மாதிரி ஸ்மோக்கெலாம் செஞ்சீங்கன்னா பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே சொல்லிட்டாங்க ஸோ உலகளவில் இது பெரிய ஒரு பேசு பொருளாக பார்க்கப்படுகிறது இருக்குது அடுத்ததா நேபாள் நேபாளத்தில் இந்த பாசிட்டிவ் ரேட் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இப்போ நூறு நபர்களை வந்து கொரோனா இருக்கா இல்லையாங்கிறத டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படி டெஸ்ட் பண்ணும்போது எத்தனை நபர்களுக்கு கொரோனா இருக்கும் அதுதான் பாசிட்டிவிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாசிட்டிவிட்டி ரேட் எவ்வளவு இருக்குன்னா நாற்பத்தி நாலு அதாவது நூறில் நாற்பத்தி நாலு நபர்களுக்கு கொரோனாங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதே மாதிரி இப்போ இந்தியாவிலலாம் படிப்படியாக குறைஞ்சி வந்துக்கிட்டே இருக்குது முதல்ல இப்போ பெங்களூர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு வரை வந்துச்சு நூறில் இருபத்தி நபர்களுக்கு கொரோனா பாசிட்டிவ் வந்துச்சு ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைந்து வருவதால் நேபாளம் மிகப்பெரிய அவதியை சந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பேச்சு பொருள் இல்லாட்டி அங்கே இருக்கிற மொத்தமான மெடிக்கல் சப்ளை எல்லாமே பாதிப்படைஞ்சிருக்கு அது மட்டும் கிடையாது இப்போ நேபாளத்தினுடைய பட்ஜெட்டில் கூடுதலான தொகை எதுக்காக இருக்கிறது இந்த சுகாதாரத்துறைக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது நான் முதலே சொன்னது இந்த நாடு மட்டும் கிடையாது எல்லா நாடுகளும் அவங்களுடைய பட்ஜெட்டில் இனி கூடுதலான தொகை எதுக்காக ஒதுக்க வேண்டியதாக இருக்கும் இந்த சுகாதாரத்துறைக்காக ஒதுக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இந்த நேரத்தில் அவங்களுடைய உள்கட்டமைப்பு இல்லாட்டி ராணுவம் அதை சார்ந்த டெக்னாலஜி இது எல்லாமே பாதிப்படையும் இதுக்கெல்லாம் ஒருத்தன் காரணமாக இருந்தால் அவன் தண்டிக்கப்படணுமா வேண்டாமா அதுதான் நம்முடைய கோரிக்கை இஸ்ரேலுடைய ஃபாரின் மினிஸ்டர் வெளியுறவுத்துறை அமைச்சர் நேராக எகிப்துக்கே போயிட்டார் எப்போ நம்ம வந்து இந்த பெர்மனெண்டாக சீஸ் ஃபயர் ஏதாவது செஞ்சிருமா இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் இப்படி தற்காலிகமாக செய்கிறதெல்லாம் விட்டுட்டு பெர்மனெண்டாக ஏதாவது சொல்யூஷன் ஏற்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி ஈஜிப்டில் போய் எகிப்தில் போய் பல பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறார்கள் நல்ல ஒரு தெளிவான முடிவு வர வேண்டும் பாலஸ்தீன மக்கள் இஸ்ரேல் மக்கள் எல்லாருமே நல்லபடியாக வாழணும் அது காசா பகுதியாக இருக்கட்டும் இல்லாட்டி மேற்கு பகுதியாக இருக்கட்டும் எல்லா மக்களும் நல்லபடியாக வாழணும் போர் இல்லாத பூமி இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மட்டுமே நம்முடைய எதிர்பார்ப்பு அதை மறுப்ப

அப்படியே ஒரு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இல்லாட்டி அப்படியே ஒரு ஸ்டேபிளா நிக்குது ஏன்னா கொரோனா வைரஸுடைய வேக்சினை முதல் முதலாக கண்டுபிடித்த நாடு ரஷ்யா ரஷ்யா என்ன சொன்னாங்க உடனே எங்களுடைய எல்லா மக்களுக்கும் போட்டுருவோம்னு சொன்னாங்க ஸோ அந்த வேக்சினுடைய எஃபெக்டா இருந்துச்சுன்னா அந்த வேக்சின் போட்ட பிறகு அப்படியே குறைஞ்சிருக்கணும் ஆனால் இப்போ அவங்களுடைய கணக்கு எல்லாமே ஒரே சீராக இருப்பதால் கொஞ்சம் பயம் வருகிறது சோ மறுபடியும் இஸ்ரேலும் சொல்லிட்டாங்க நீங்க யாரும் டிராவல் பண்ண வேண்டாம்ப்பா அங்க மறுபடியும் கொரோனா வைரஸ் கூடிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அங்க மட்டும் கிடையாது துருக்கி நாங்கள் வந்து கொரோனா வைரஸை மொத்தமாக ஒழிச்சு கட்டிட்டோம் அப்படின்னு சொன்ன துருக்கியிலும் இப்போது கொரோனா வைரஸுடைய அந்த தாக்கம் அதிகரித்து இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன சீனா சீனாவை மிக முக்கியமான நகரங்களில் சிலவிதமான நகரங்கள் மட்டும் கொரோனா வைரஸ் லாக்டவுனுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் சொல்றாங்க கிட்டத்தட்ட பத்துல இருந்து பதினாலு லட்சம் நபர்கள் ஒரு அன் அபிஷியல் செய்தி தான் அங்க இருக்கிற ஒரு நண்பர் எனக்கு அனுப்பிவிட்ட செய்தி ஒரு பதினாலு லட்சம் மனிதர்களை இந்த ஒரு வாரத்துல மட்டும் கொரோனாவுக்காக டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல சீனால யாராவது இருக்கீங்க அப்படின்னா உண்மை தன்மை நீங்கள் கூறலாம் யூபிரட்டிஸ் நதி அப்படின்னு சொல்லும் போது இந்த வருடம் மிகப்பெரிய அளவு அது என்ன செய்யலாம் வச்சி போகலாம் நீர் இல்லாமல் போகலாம் அப்படிங்கறதும் அதனால சிரியாவுக்கும் துருக்கிக்கும் பெரிய ஒரு பிரச்சனை வரலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது யூப்ரெட்டிஸ் நதி மட்டும் கிடையாது நீங்க கலிபோர்னியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கேயும் பல நதிகள் வற்றி விட்டன அப்படின்னு சொல்றாங்க ஸோ பெரிய அளவு பாதிப்பு அங்கே வரும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நதி வற்றி விட்டது என்றால் எழுதி வச்சுக்கோங்க மறுபடியும் இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் அதாவது காடுகள் தீப்பற்றி எரியக்கூடிய அந்த நிலைமை இந்த வருடமும் பேசப்படும் அப்படிங்கிறது ஒரு ஒரு கணிப்பு நம்ம கணிப்பு சரியா இருக்குமான்னு தெரியல பட் ஓகே இதை வந்து நீங்க எழுதி வச்சுக்கோங்க வந்தால் நம்ம சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க விக்கி நீ சொன்னது ஓகே தான் இது ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே புரிய வரும் அடுத்ததா அமெரிக்காவினுடைய ஆர்மிக்காக மைக்ரோசாஃப்ட் அவங்களுடைய ஒப்பந்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோ டூ பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த டூ பில்லியன் அமெரிக்க டாலருக்கு என்ன செய்ய போறாங்கன்னா ஒரு முகக்கவசம் மாதிரி கொடுக்கப்படும் அந்த முகக்கவசத்தை பார்த்துக்கிட்டா ஆகுமெண்டட் ரியாலிட்டி யார் எந்த இடத்துல இருக்காங்க எவ்வளோ தொலைவில் இருக்காங்க எந்த டைரக்ஷனுக்கு நீங்கள் போகணும் எந்த ஸ்பீடில் நடக்கணும் எந்த ஸ்பீடில் ஓடணும் இது எல்லாமே அதுக்கு வேற ஆணி வேற சொல்லிடுவாங்க சொல்ல போனால் அயன்மேன் அந்த படத்துலலாம் எல்லாம் அயன்மேன் ஒரு மாஸ்க் போட்டுருப்பாரு பாருங்க ஏ இவ்வளோ டெப்தில் இருக்கப்பா ஏ எதிரிகள் இவ்வளவு இருக்காங்கப்பா அப்படிலாம் சொல்லி சொல்லி கொடுக்கணும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதே மாதிரி ஆகுமென்ட் ரியாலிட்டி இது எல்லாமே இன்க்ளூட் பண்ண சிரி அலெக்ஸா எல்லாமே இன்க்ளூட் பண்ண ஒரு விதமான டெக்னாலஜியை ஏற்படுத்த போகிறார்கள் அந்த டெக்னாலஜி வரும்போது யூஎஸ் ஆர்மி வந்து ஒரு இடத்துல நின்றுட்டாங்கன்னா அவங்கள சுற்றி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஹெல்மெட் இந்த ஹெட்செட் அப்படியே பார்த்து இவங்களுக்கு சொல்லும் அப்படிங்கறதும் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத கருத்துக்களாக தெரிவிக்கலாம் நான் அதில் கமெண்ட்ஸ் எதுவுமே சொல்ல முடியாது உங்களுடைய புரிதல் என்ன அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களாக வெளிப்படுத்துங்கள் சீனா சீனா அப்படின்னு சொல்லும்போது ஆஃப்ரிக்காவில் என்ன செஞ்சாங்க இந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் வழியாக பல ப்ராஜெக்ட்டில் செஞ்சாங்க அந்த பல ப்ராஜெக்டும் இப்போ என்வியான்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி நிற்கிறது அப்படிங்கிற பெரிய ஒரு கூக்குரல் எழும்பி இருக்கிறது இதை பற்றி நிச்சயமா தமிழ் பட்சத்தில் பார்க்க வேண்டிய ஒரு தருணம் வந்துவிட்டது ஆல்ரெடி கனடாவை பற்றி நம்ம கனடாவில் தோண்ட தோண்ட எலும்புக்கூடுகள் வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்த்தோம் தமிழ் பட்சத்தில் போடுறோம்னு சொன்னோம் ஆனால் அதுக்கு முன்னாடியே விழிப்போம் விதைப்போம்ல ஒரு வீடியோவாக வந்துட்டு இருக்கு சீக்கிரமாக அது ரிலீஸ் ஆகும் அது ரிலீஸ் ஆகும்போது கூடுதலான டீடைல்ஸ் அதன் வழியாக தெரியும் நான் சீனாவை பற்றி இந்த ஒரு செய்தி தமிழ் பட்சத்தில் பகிரப்படும் நியூசிலாந்தும் ஆஸ்திரேலியாவும் அவங்களுடைய முதல்கட்ட பேச்சுவார்த்தை பேண்டமிக்கு பிறகு இந்த உலகத்தை எப்படி வடிவமைக்க வேண்டும் நம்முடைய அந்த ட்ரேட் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பேச போகிறாங்க ஆல்ரெடி ஆஸ்திரேலியாவுக்கும் சீனாவுக்கும் ஆகவே ஆகாம அவங்களுடைய அந்த உறவுகள் ரொம்ப பெரிய விரிசல் அடைந்து கொண்டிருக்கிறது ஆனால் சீனாவும் நியூசிலாந்தும் கொஞ்சம் நண்பர்களாக இருக்கிறார்கள் நியூசிலாந்து வடிவில் ஆஸ்திரேலியாவுக்கும் சீனாவுக்குமான அந்த விதமான ஒரு சலுகைகள் இல்லாட்டி தேவையான நடவடிக்கைகள் எல்லாமே எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது சோ நியூசிலாந்து ஆஸ்திரேலியாவினுடைய அந்த நட்பு எந்த மாதிரியாக இருக்க போகிறது அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்விக்கு சீக்கிரம் பதில் கிடைக்கும் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சீனாவினுடைய ஒரு ராக்கெட் இந்த உலகத்தில் அதாவது பூமியில் வந்து விழப்போகுது வான்வெளியில் விண்வெளியிலிருந்து வரப்போகுதுப்பா எல்லாருமே பத்திரமாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அன்கன்ட்ரோல்டு ராக்கெட்லாம் சொன்னாங்கல்ல இந்தியாவின் பக்கம் வந்து விழுந்தது அது எதுக்காக போனது அப்படிங்கிறதுலாம் நம்ம தமிழ் பார்த்தோம் அவங்க வந்து சீனா ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் உருவாக்க போகிறாங்க அடுத்த மாதம் விண்வெளி வீரர்களை அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் குடியமர்த்த போகிறார்களாம் சீனா ரொம்ப ஸ்பீடாக இருக்காங்க கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் அவங்க இருக்க போகிறதாக அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது அதனுடைய செய்திகளும் இன்றைக்கி சீனாவில் மிகப்பெரிய ஒரு தலைப்பு செய்தியாக மாறி நிற்கிறது பாகிஸ்தானில் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் இருக்கிறார்கள் பாகிஸ்தானில் ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு இன் பிரிசன் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு சரி அது புரியல பட் அந்த போராட்டம் அந்த எக்ஸாம்ஸை பேஸ் பண்ணி இருக்கு அதில் பன்னிரெண்டுலேருந்து பதினைந்து மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ஒரு போராட்டம் நடக்கும்போது அப்படி இந்த பக்கம் பாகிஸ்தான் டெமோக்ராட்டிக் மூவ்மெண்ட் பிடிஎம் அப்படிங்கிற மூவ்மெண்ட் இம்ரான் கான் அவர்களுக்கு எதிரான அந்த போராட்டத்தை வேறொரு திசையில் நாம் மாற்ற வேண்டும் அப்படிங்கிற வேறு ஒரு கோரிக்கையும் அங்கு வைத்திருக்கிறார்கள் ஒரு ஜெர்னலிஸ்ட் அங்க தாக்கப்பட்டார் அப்படிங்கறது பார்த்தோம் பாத்தீங்களா பாகிஸ்தானில் ஐஎஸ்ஐ தான் இதுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க அந்த ஜேர்னலிஸ்ட்டுக்கு எதிராக ஒரு நபர் ராவல்பிண்டியிலேருந்து என்ன சொல்லியிருக்காரு கேஸ் வழக்கை தொடர்ந்து இருக்கிறார் அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து நம்ம பாகிஸ்தானுக்கு குறிப்பாக இந்த இம்ரான்கான் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டார் அப்படி எதிராக செயல்பட்டது அவருடைய நம்பகத்தன்மையை உடைப்பதற்காக யார் இம்ரான்கான் அவர்களுடைய நம்பகத்தன்மை உடைப்பதற்காக இவர் பத்திரிகையில் வேலை செய்தார் அவர் மீது தேச துரோக வழக்கை தொடர வேண்டும் அப்படிங்கிறது அந்த வழக்காக இருக்கிறது ஐஎஸ்ஐ அப்படின்னு சொன்னோம் அதாவது பாகிஸ்தானுடைய உளவமைப்பு இந்த மிலிட்ரியினுடைய உளவமைப்புலாம் வச்சுக்கலாம் இந்த உளவமைப்பு தான் பாகிஸ்தானில் யார் பிரதமர்

மாற்ற நினைக்கிறார்கள் இருந்து கிரிஸ்டியன் ரெப்ரசன்டேட்டிவை சீக்கிரமாக சந்திக்க போவதாக ஜூலை ஒன்று முதல் சந்திக்க போவதாக போப் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இந்த ஒரு செய்திக்கு பின்னால் பல முக்கியமான நிகழ்வுகள் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது ஸோ போப் அவர்கள் லெபனனில் இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்டியன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிற பாருங்கள் அவர்கள் மத்தியில் இது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது நம்ம நினைச்ச மாதிரி ஆப்கானிஸ்தானை விட்டு அமெரிக்காவினுடைய அந்த ஆர்மி வெளியில் வரும்போது சீனா அங்கே பலவிதமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அங்கே இல்லை பாகிஸ்தானில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நேற்றை பார்த்தோம் அது இன்னைக்கு ஒஃபீஷியலாவே வெளியில வந்துருச்சு பாகிஸ்தானில் பலவிதமான அமௌண்ட் புதிய புதிய ப்ராஜெக்ட்டு இப்போ சீனா அவங்களுடைய அனுமதியை கொடுத்திருக்கிறார்கள் சோ ஜியோபொலிடிக்ஸ்ல இது மிக முக்கிய தருணமாக பார்க்கப்படுகிறது அமெரிக்காக்கு பிறகு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சீனா

சவுதி அரேபியாவுக்கு எதிரான அவங்களுடைய அடுத்த கட்ட தாக்குதலை நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி இன்னைக்கு வெளியாகி இருக்கிறது இந்த போராட்டத்துக்கு ஒரு எண்காடே கிடையாதா எப்படி இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை மாதிரியும் இந்த ஏமன் மற்றும் சவுதி அரேபியாவினுடைய பிரச்சனை ஒரு தொடர் கண்ணியாக கண்ணித்தீவாக நீண்டு கொண்டே இருக்கிறது சீக்கிரமாக இதுக்கு ஒரு என்காடை போடுங்கப்பா அப்படின்னு சொல்றது பல நாடுகளுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கு ஏன்னா அங்கே வந்து ராக்கெட் விழுந்துருச்சுன்னு சொல்லிடுவாங்க சவுதி அரேபியா உடனே என்ன சொல்லும் நான் எண்ணெய் ஸ்டாப் பண்ணிட்டேன் நான் இப்போ வந்து எண்ணெய் சுத்திகரிப்பு செய்கிறது கிடையாது ஹூத்தின போராளிகள் இப்படி தாக்குதலை நடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க உடனே இங்கே கச்சா எண்ணெய் ஏறும் இங்கே கச்சா எண்ணெய் விலை ஏறலாம் கூட எங்கள் நாட்டில் இப்போ நூறுரூவாய்க்கு மேலே வந்துட்டுருக்கு நீங்கள் வேறு ஏற்றி ரொம்ப பெரிய அளவில் பிரச்சனை பண்ணிட்டீங்கன்னா ஒப்பக் நாடுகள் ஒப்பக் பிளஸ் நாடுகள் இதுக்கு ஆமாசாமி போடுவாங்க மொத்தத்தில் இந்தியாவில் இல்லாட்டி இந்த பெட்ரோலை நம்பி இருக்கும் நாடுகளுடைய நிலைமை அதோகதி தான் கொஞ்சம் பார்த்து செய்யுங்கப்பா உலக நாடுகளே அப்படிங்கிறது நம்முடைய மனக்குமுறலாக இருக்கிறது போரிஸ் ஜான்சன் அவர்களுக்கு திருமணம் நடந்துவிட்டது ஒரு ரகசியமான திருமணமாக இருக்குது அவருடைய ஃபேன்ஸியே கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்படிங்கிற செய்தி நான் அவருக்கு கல்யாணம்லாம் ஆயிருக்கும் அப்படின்னு நினைச்சேன் ஆனால் இன்னைக்கு தான் கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்கிற அந்த செய்தியை பார்க்கும்போது கொஞ்சம் வியப்பாகத்தான் இருந்தது யுகேயில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் உங்களுடைய கருத்துக்களாக தெரிவிக்கலாம் கடைசி செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மிக்க இருபத்தி ரக விமானம் மறுபடியும் ஒரு விபத்தில் சிக்கி அதில் ஒரு பைலட் இறந்து விட்டார் அப்படிங்கிற செய்தி தான் இந்தியாவில் கிடையாது அது லிபியாவில் மிகு இருபத்தி ஒன்று அப்படிங்கிற அந்த விமானம் பல நேரங்களிலும் இந்த மாதிரி விபத்துகளில் ஏற்பட்டு இருக்கிறது ஸோ அதை பற்றியான ஸ்டடிஸ் நம்ம நாட்டிலையும் நடத்துவாங்க பல நாடுகள் இந்த மிகு இருபத்தி ஒன்று ரக விமானத்தை பயன்படுத்தக்கூடிய பல நாடுகள் நடத்தும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது ஸோ ஒட்டு மொத்தமாக நம்ம இனிமேல் டிபி ட்ரூப்ஸ் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஸோ நீங்கள் ரத்தம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கீங்க அப்படின்னா அந்த நம்பருக்கு கூப்பிடுங்க நீங்கள் ரத்தம் உங்களுக்கு தேவைப்படுகிறது உங்களுடைய உறவினர்களுக்கு தேவைப்படுகிறது அப்படின்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எல்லாமே உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு தான் வெரிஃபை செய்த பிறகு தான் அது நம்முடைய தமிழ் போக்ஷம் அப்ளிகேஷனில் பகிரப்படும் ஸோ தமிழ் போக்ஷம் அப்ளிகேஷனை நீங்கள் இப்போவே டவுன்லோட் பண்ணுங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் மெம்பராக ரெஜிஸ்டர் பண்ணுங்க உண்மையான டீட்டெயில்ஸ் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் ஏன்னா ஃபியூச்சரில் தமிழ் போக்ஷம் சார்பாக நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தொடக்க புள்ளி இந்த தமிழ் போக்ஷம் அப்ளிகேஷனாகத்தான் இருக்க போகிறது ஸோ எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாய உருவாக்குவோம் நன்றி வணக்கம்